கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் 27 பாடம் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது 13th பாடம், வேதி பிணைப்பு, பேஜ் நம்பர் 149. பேஜ் நம்பர் 160 எடுத்துக்கோங்க. இந்த பாடத்துக்கான புக் பேக் க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், கார்பன் அணுவில் உள்ள இணைத்திறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் ஆ 4. செகண்ட் க்வெஸ்டின், சோடியத்தின் அணு எண் 11, அது டேஸ் நெருக்கமான மந்தமாயுவின் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் இ 1 எலக்ட்ரானை இழந்து. தேர்ட் க்வெஸ்டின், வேதி வினைகளின் எலக்ட்ரான்களை ஏற்று அயர் எதிர் அயனியாக மாற்றக்கூடிய தனிமம். ஆன்சர் ஆப்ஷன் இ புளூரின். அடுத்தது ஃபோர்த் க்வெஸ்டின், உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே தோன்றும் பிணைப்பு டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ அயனி பிணைப்பு. ஃபிஃப்த் க்வெஸ்டின், டேஸ் சேர்மங்கள் அதிக உருகுநிலை மற்றும் கொதுநிலை கொண்டவை. ஆன்சர் ஆப்ஷன் இ அயனி பிணைப்பு. சிக்ஸ்த் க்வெஸ்டின், சகப்பிணைப்பு டேஸ் மூலம் உருவாகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ எலக்ட்ரான் பங்கீடு. செவன்த் க்வெஸ்டின், ஆக்சிஜன் ஏற்றிகள் டேஸ்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் ஆ எலக்ட்ரான் ஏற்பி. அடுத்தது எயித் க்வெஸ்டின், வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான்களுடன் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமங்கள் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் இ மந்த வாயுக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.